அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திருமதி சி. முனியசெல்வி. நான் திருநெல்வேலி சதக்கத்துள்ள அப்பா கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு இந்த புத்தக மதிப்புரை வழங்க வாய்ப்பு நல்கிய வாகை தமிழ் சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மதிப்புரை வழங்குள்ள புத்தகம் கூகை நாவல். இந்த கூகை நாவல், கூகை அப்படின்னா இந்த நாவலை வந்து எழுந்தது சோ தர்மன். இந்த கூகை அப்படிங்கிறத கோட்டான் அப்படிங்கிற பெயரில் அங்கே தெய்வமாக வழிபடுற செய்தியை இந்த நாவலில் கொண்டிருக்காரு. இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கடலையூருக்கு அருகில் உள்ள உருளைக்குடி அப்படிங்கிற சிற்றூரை உடையவர். சிற்றூரில் உள்ளவர் சோலையப்பன் பொண்ணுத்தாய் அப்படிங்கிற மகனாக பிறந்தவர். பூமணி அப்படிங்கிறது இவருடைய தாய்மாமா ஆவார். இவருடைய மனைவி வந்து மாரியம்மாள். இவருக்கு வந்து இரு மகன்கள். இவர் 1976 1996 வரை லாயல் டெக்டைல்ஸ் மில்ல வந்து தனியார் தொழில் நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்காரு. அதுக்கப்புறம் விருப்ப ஓய்வு பெற்று அதன் பின் முழு எழுத்தாளராக மாறிட்டாரு. இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே இந்த வேளாண்மை சார்ந்ததாகவும், கண்மாய்கள், இந்த பராமரிப்பு இல்லாமல் உள்ள இந்த நீர்நிலைகள், அழிந்து வரக்கூடிய கிராமங்கள், விவசாயிகள் படக்கூடிய துயரங்கள், நாட்டாரியல் சார்ந்த செய்திகள், அப்புறம் மக்களுடைய இந்த தலித் மக்களுடைய வாழ்வியல்களை மையமிட்டதாக தான் இவருடைய சிறுகதைகளாகட்டும் புதினங்களாகட்டும் பெரும்பாலும் இருந்து வருகிறது. இவருடைய அந்த களங்கள், ஆய்வு களங்களாக இவருடைய உருளைக்குடி அப்படிங்கிற சிற்றூரே இருந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய அந்த கூகை அப்படின்னா நம்ம கோட்டான் அப்படின்னு சொல்றோம். இந்த கோட்டானை குலதெய்வமாக வழிபடுற செய்தியை வந்து இந்த நாவல்ல கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த நாவல்ல 40 வருட வாழ்க்கையை தன்னுடைய கண் முன்னாடி நிறுத்துற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து இந்த தலித்தின மக்களுடைய வாழ்வியலையே இந்த எப்படி அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த நாவல்ல கொண்டு வந்திருக்காரு. 40 வருஷம் வாழ்க்கை, அந்த 40 வருடம் முன்னாடி இந்த கிராமத்துல பல்லன், பறையன், சக்கிலியன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கீழ்த்தட்டு மக்களை வகைப்படுத்திருக்காரு. இந்த கீழ்த்தட்டு மக்கள்லாம் இந்த மேல்தட்டு மக்கள் வீட்டுல வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க. இவங்க வேலை பாக்குறதுக்கு நேரான கூலி கொடுப்பாங்க. இவங்க எவ்வளவு கொடுப்பாங்களோ அதை மறுத்து பேசாம வாங்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒரு எடுபடி வேலை செஞ்சுட்டு அப்படி ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல ஏதாட்டும் இறப்பு துக்கம் ஏற்பட்டுட்டுனா அவங்க கிட்ட போய் துக்க செய்தியை சொல்றதுதான் இவங்களுடைய, இவங்க அந்த வேலைக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த ஒரு துக்க செய்தி துக்கம் ஏற்பட்டுட்டு அந்த பரக்குடியிலேருந்து ஆள் வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரு சொல்ல போறாங்க. அந்த ரெண்டு பேர் போகும்போது இந்த கிளப்பு கடையை பாக்குறாங்க. கிளப்பு கடை அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு கடை. அது அந்த சாப்பாடு வந்து ரொம்ப ருசியா இருக்கும். நிறைய ரொம்ப அதிக நாள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது இந்த கிளப்பு கடையில என்னைக்காட்டு ஒரு நாள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா அந்த கிளப்பு கடையில மேல்தட்டு மக்களுக்காக, அதாவது குடியானவர்கள் அப்படி சொல்லுவாங்க, அந்த குடியானவங்களுக்கு நிகராக உட்கார்ந்து சாப்பிடவே விட மாட்டாங்க. இன்னைக்கு எப்படியாட்டும் சாப்பிட வேண்டியதான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க. அங்க நாயக்கர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு எவ்வளவு அப்படின்னா 3/4 ரூபா துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. இது வந்து நம்ம வந்து பெஞ்சில் உட்காரவா கீழே உட்காரவான் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுவாங்க. இல்லை நம்ம பெஞ்சிலே உட்காரன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ கூட்டு, அந்த நாயக்கரம்மா வந்து இலையில கூட்டு பொரியெல்லாம் வச்சுட்டு போவாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க அந்த சாப்பாடு எட்டு வர்றதுக்குள்ள அந்த கூட்டு பொரியில வேகமாக சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு வைக்க வைக்க அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உடனே சொல்வாரு, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 4 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருப்பான். இப்படி 4 பேர் வந்து சாப்பிட்டா அந்த கடையை பூட்டிட்டு போக வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். ரெண்டு பேரும் பேசுகிற அருணாகேற வரைக்கும் அவுத்து விடு, இன்னைக்கு இதே மாதிரி சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா, எவ்வளோ தாங்குமோ அந்த அளவுக்கு எனது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொருளை நல்ல ஃபுல் கட்டு கட்டிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. சொல்லிட்டு சாப்பிட்டு வருவாங்க. வந்தோன்னா அங்கே பாண்டித்துறை அப்படின்ட்டு ஒத்துருப்பார். அவர் யாருன்னா, இந்த ஊரை வந்து காவல் காக்குற மாதிரி, அதாவது காவல்துறை மாதிரி. அவர்கிட்ட தான் என்ன எல்லா வந்து எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட தான் போகும். இவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு தடி கையில வச்சுட்டு வந்து காவல் காக்குற மாதிரி. எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லையா அந்த துக்க செய்தி சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பார்த்தா துக்க செய்தி சொல்லிட்டு வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அந்த பாண்டித்துறை. இல்லையா அப்படியே சாப்பிட்டு வர்ற வழியில இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏண்டா சாதியத்த பயல்களா, உங்களுக்கு கிளப்பு கடையில பெஞ்சில் உட்காந்து சாப்பாடு கேக்குதா, எவ்வளவு தைரியம் வந்துடுடா உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, அந்த பாண்டித்துறை வந்து ரொம்ப ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடி அடின்னு அடிப்பாரு.
அந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் ரொம்ப பெரியவர். இவர் யார் அப்படின்னா, அந்த மூணு குடிகள், அதாவது பல்லன், பறையன், சக்கலியன் சொல்லப்படுகின்ற அந்த மூணு குடிகளுக்கும் தலைவர் மாதிரி இவர். இவர் இவர் வந்து பெரியவர். இவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மூணு குடிகளும் இருக்கும். இவர் வந்து ரொம்ப மதிமிக்க ஆளு. இதே மாதிரி அந்தளவு அவர் சொல்றாரு, இதே மாதிரி இனிமே நடக்காதியா, இந்த ஒரு தடவையும் இவங்களை விட்டுருங்க ஐயா, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, அவங்கள கூட்டிட்டு போவாரு. இந்த பாண்டித்துறை வந்து இப்படி வேல் கம்பு வச்சுட்டு பெரிய மீசை வச்சுட்டு, அப்புறம் அந்த பெண்கள் மீது நம்ம பார்க்குற பெண்கள்லாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவராக இருப்பார். அப்புறம் இந்த அங்கே அந்த கிராமத்தில் அப்படி ஒவ்வொரு செய்திகளாக சொல்லிட்டே வருவார். அந்த மாடுகளை ஒரு சாரர் என்ன செய்வாங்கன்னா, மாடுகளை வந்து திருடிட்டு போவான். அவன் பின்னாடி இந்த மாடு திருவண்ணாமலை தேடி மாட்டக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போவாங்க. அங்கே வந்து சீன் இருப்பார். சீன் எங்கே இருப்பாருன்னா, அந்த கோட்டான் அந்த குலதெய்வ கோயிலில் உட்காந்துருப்பாரு. ஐயா, அந்த வழியாகவும் மாடை ஓடிட்டு போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வந்து பார்க்கலையா, பார்த்தாலும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா மாட்டை திருடுறதும் அவங்க தான், அடுத்த மாட்டை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நடக்கிறது இல்லை, வழக்கமா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. வேணா இந்த கோட்டம் தெய்வத்திலே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெய்வத்திலே கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது அந்த கிராமத்துல அடுத்ததா இந்த கோவிந்த சாமி கருப்பாயி அப்படிங்கிற தம்பதியரை அறிமுகப்படுத்துறாரு. இவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வயதுக்கு வந்த பெண் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பாக்குறாங்க. இந்த பாண்டித்துறை என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பாண்டித்துறை வந்து, அப்ப நீ அவனை கட்டாட்டினா எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அந்த கருப்பாயி, அவங்க வந்து உங்களுக்கு இது அவன் என்ன சொல்றான்னா, ஏன்னா இவன் வந்து பாக்குற பெண்கள் மீது எல்லாம் ஆசை கொண்டு போயிருப்பான்ல. இந்த கருப்பாயி சொல்றா, ஐயா இது உங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் ஐயா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுவா. உடனே பாண்டித்துறை வந்து என்ன செய்வான், அந்த பெண் என்ன செய்வா அப்படின்னா, அந்த பாண்டித்துறை தலையிலையா அவனை தூக்கி அடிச்சிருவா. அடிச்ச உடனே அந்த அப்படியே என்ன செய்வான், பாண்டித்துறை கீழே விழுந்துருவான். உடனே இந்த கோவிந்தசாமி எல்லாரும் என்ன செய்வா, இனிமே இந்த ஊர்ல நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, அதனால நம்ம இந்த ஊரையே காலி பண்ணி சொல்லிட்டு இந்த குடிசை, அவங்க வாழ்ந்த குடிசையை வந்து என்ன செய்யறாங்க, தீயை விட்டு கொளுத்திட்டு இந்த வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டே என்ன செஞ்சாங்க, வெளியில போயிடுறாங்க. சரி, அதாவது சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு, அதாவது அவங்களை எதிர்த்து நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரியா, அடுத்தது நடராஜ ஐயர் அப்படிங்கிற ஒருத்தவங்க அறிமுகப்படுத்துறாரு. இந்த நடராஜ ஐயர் யாருன்னா, ஓரளவு அந்த ஊர்ல செல்வாக்கு மிக்கவர். இந்த சீனு வந்து அவர் சொல்றாரு, சீனுவை கூப்பிட்டு, சீனு வந்து நம்ம ஒரு நாலு பேரை கூட்டுட்டு வா, என்கிட்ட இருக்க நிலத்தெல்லாம் நான் தந்துட்டு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, வெளியூருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடராஜ ஐயர் வந்து சொல்றாரு. நடராஜ ஐயர்கிட்ட சீனு சொல்றாரு, ஐயா தலைக்கு என்ன வைக்கையே எங்களுக்கு காசு எல்லாம் வக்கத்து போய் கிடக்கும், நாங்க எப்படி உங்க நிலத்தெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் சொல்றத கேள், நான் பட்டணத்துக்கு போறதுனால என் காட்டை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, நான் காட்டை பிரிச்சு தரேன், நீங்க வந்து விவசாயம் செஞ்சுக்கோங்க, இந்த விவசாயம் விளைஞ்ச பிறகு எல்லாமே விளையும்ல, அதுல பாதி பாதி நான் வந்து என்ன செய்யறேன், உங்ககிட்ட வாங்கிக்கிடுவோம் அப்படின்னா, ஐயா நாங்களே இந்த ஊர்லயே இருக்க முடியாமே ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த குடியானவங்களுக்கு சரிசமமா எங்களால என்ன செய்ய முடியாதுன்னா விவசாயம் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணினாலும் அவங்க என்ன எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ரெண்டு குடிகளையும் சேர்த்து கூட்டி அப்புறம் சொல்றாரு, ஐயா எங்களை மட்டும் இன்னும் ரெண்டு குடிகள் இருக்காங்கல்ல, அதாவது பள்ளக்குடியும் இந்த சக்கலிய குடிகளும் இந்த ரெண்டு குடிகளும் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து நான் கூட்டிட்டு வரேன் அப்பவும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த உங்க குடியில உள்ளவங்களை மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஐயரும் என்ன செய்யறாங்க, போய் அந்த சந்திக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி வந்து என்ன செஞ்சிட்டுனா, அந்த குடியானவங்க இருக்காங்க, அந்த மேல்தட்டு மக்கள் சொல்லப்படியா குடியானவங்களுக்கு தெரிஞ்சிட்டு உடனே ஐயரை சந்திக்கிறதுக்காக வராங்க. உள்ள வந்து, ஐயரை என்னாச்சு, இப்படி நிலத்தை கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், நீங்க வந்து எங்களுக்கு சரிசமமா இந்த உங்களுக்கு கொடுப்பியா நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல வாங்கய்யா உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உள்ளயா உனக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் நீ படிச்சிருக்கல்ல, நீ வந்து அவனுக்கு சரிசமமா என்ன உட்கார வைப்பியா, நீ வந்து ஜமீன்ட்ட ஃபர்ஸ்ட் முதல்ல நீ வந்து தெரிவிச்சியா, அந்த நிலத்தை வந்து நான் கொடுக்க போறான்னு ஜமீன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னா, அந்த நடராஜ ஐயர் சொல்லுவாரு, ஏன் நிலம் இது, நான் எதுக்கு ஜமீன் கிட்ட எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஜமீன் கிட்ட போய் இந்த குடியானவர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க. இப்படி நடராஜ ஐயர் வந்து அந்த கீழ்த்தட்ட மக்களுக்கு என்ன செய்யறான், இவனுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி கொடுத்தா நம்மளை வந்து இந்த கீழ்சாதி பயிர்கள்லாம் நம்மளை வந்து அதாவது மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க நிலத்துல எவ்வளோ இருந்தாலும் அங்க ஜமீன் வீட்டுக்கு போய் இப்படி சொல்றாங்க, ஜமீன் சொல்றாரு அதெல்லாம் விடுங்க, விளைவு விளைஞ்ச பிறகு நம்ம அதை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னே, ஓ சரி சரி, ஜமீனும் சூழ்ச்சியோட தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அந்த நடராஜ ஐயர் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, அந்த சீட்டு எழுதி போடுறாங்க, எந்த நிலம் யாருன்னு சொல்லிட்டு
பிரித்து கொடுக்குறாங்க. உடனே இந்த சக்கிலியர் இன மக்களும் இந்த பள்ளன் இன மக்களும் வராங்க. ஐயா, அவங்களுக்குலாம் விவசாயம் நிலம் பண்ணுறதுக்கு நிலம் பிரித்து கொடுக்குறீங்க, அதே மாதிரி எங்களுக்கும் தந்தீங்கன்னா நாங்களும் விவசாயம் பண்ணுவோம்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் இந்த நடராஜர் கேட்காரு, உங்களை யாராட்டும் அடிக்க வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை காலில் விழுவோம் சாமி அப்படின்னு சொல்லி, காலில் விழுவோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. காலில் காலை வச்சு எத்தி விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஐயோ ஓடுவோம் ஓடிடுவோம் சாமி, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலமாக உசுரான்னு பார்த்தா நிலம்தான் இல்லாமல் உசுரை காப்பாற்றிக்கே நாங்கள் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் பறக்குடிட்டு இதே மாதிரி கேட்டேன், ஆனால் அவங்க நிலந்தான் உசுருன்னு சொன்னாங்க, நான் உசுரே போனாலும் இந்த நிலத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த விவசாயம் அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் அந்த பறக்குடி மக்களுக்கெல்லாம் அந்த விவசாய நிலம் வந்து பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த இவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடியானவங்க வந்து ஒவ்வொரு தொல்லையாக கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து குடியானவங்களுக்கும் இந்த பறக்குடின்னு சொல்லப்பட்ட மக்களுக்கும் என்ன செய்து சண்டைகள் அதிகமாக வந்துட்டே இருக்குது. எப்படியாட்டும் வம்பு கிழக்கிறாங்க, எதையாட்டும் அடைக்கிறாங்க, அந்த பாதைகள்லாம் அடைக்கிறாங்க, அப்படி சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது. கலவரத்தை வந்து என்ன செய்கிறாங்க, உண்டு பண்ணுறாங்க. கலவரத்தை உண்டு பண்ணோடனே இவங்களை வந்து இந்த பறக்குடியில் உள்ள ஆண்களை எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு ஆண்கள்லாம் போட்டு அடி அடி அடித்து எடுத்துடுறாங்க. அப்புறம் ஐயர் வந்து என்ன செய்கிறாரு, விசாரிக்கிறாரு. அவங்க விசாரிச்சு அந்த இது முடியுது. ஐயர் வராரு, வந்து உங்களுக்குன்னு மாடுகள்லாம் தனித்தனியாக வாங்கிக்கோங்க, மாடுகள் இல்லாதவங்க வந்து மனைவி இல்லாததுக்கு சமம், அதனால குடியானவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய விவசாய நிலத்தில் மாடுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க, நாங்கள் மாடு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி கலவரங்களும் மாற்றி மாற்றி இவங்களும் வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த குடியா இப்போ அப்போ இந்த வேலை பழுவின் காரணமாக இவங்க என்ன செய்யலை அப்படின்னா, அந்த துக்க செய்தி சொல்கிறதுக்கு இந்த வரக்குடி மக்கள் போகலை. எங்கள் விவசாய நிலத்தில் அவங்க வந்து வேளாண்மை அந்த விளைய வைக்கிறது, இந்த களை பிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த குடியானவங்க சொல்கிறாங்க, அண்டி பிழைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வந்த வெட்டி தீ பயல்கள்லாம் இப்போ வந்து நமக்கு சரிசமமாக நின்று வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தலைமுறையாக இப்போ வந்து என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா, இப்போ அப்படியே சண்டை வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ அவங்க பிள்ளைங்க அடுத்தது வெட்டி தீர்க்கிற மாதிரி, அதாவது கொலை பலி விழுற மாதிரி இவனை வந்து அவன் வந்து வெட்டுறதோ அவன் வந்து இவனை வெட்டுறதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. கடைசியில் என்னாகுதுன்னா, இந்த 4 வருஷமாக தண்ணி இல்லாமல் போயிட்டு விவசாயம் மட்டும் தண்ணி கிடையாது. ஐயர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிட்டாரு. மனைவி இறந்த காரணமாக அந்த மனைவியும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஐயர் இறந்தது அப்படியே நினச்சி ஒரு ஆற்றுல விழுந்து அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இந்த எல்லாருமே இப்போ வறுமை, அதாவது ரொம்ப நிலத்தில் வந்து தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வறுமை வந்து ஏற்பட்டுட்டு, உடனே இந்த சக்கிலி குடி அப்புறம் இந்த பள்ளக்குடி அப்படிங்கிற அந்த குடிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேத கோயில் நோக்கி போனாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே அந்த கோதுமை சீனி எல்லாமே கொடுத்தாங்க, அதை வச்சு கொஞ்சம் வயிற்று பசியை தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த கூகை சாமியை அந்த சீனுவை வந்து கும்பிட்டாங்க, நாங்களாம் அங்கே போகிறோம், நீங்கள் இந்த வேத கோயில் வந்து சேர்ந்துருங்க, சாப்பாட்டு காட்டு இந்த வயிற்று புழப்பு காட்டும் பசி காட்டு ஏதாட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இவர் வந்து என்ன செய்ய மாட்டார்னா, சீனும் நான் வரமாட்டேன், இந்த கூகை சாமி விட்டுட்டு நான் வரமாட்டேன், உயிரே போனாலும் இங்கே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி காலகட்டங்கள்லாம் வர வர அப்படி போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்த மேலேயும் இந்த பறக்குடி மக்களுக்கு மேலே கேஸ்லாம் போட்டு, ஏன்னா சண்டைகள் வர வர இப்படி கேஸு போட்டு அப்படி இது அந்த ஒழுக்கமாக இருந்த அந்த கிராமமே எப்படி எப்படின்னா, இப்போ வந்து அந்த சண்டைகளால் நிறைஞ்சி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு பலர் வந்து உருமாறி போயிட்டே இருந்தாங்க. எல்லாரும் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் கட்டட விலைக்கு, இந்த சாக்கடல்ற விலைக்கு, இந்த பஞ்சு மில்லுக்கு, பேப்பர் மில்லுக்கு அப்படியே ஒவ்வொரு இடத்தையா போனாங்க. கண்ணியும் கட்டுப்பாடாக அது இருந்த அந்த கிராமம் வந்து இப்போ எப்படின்னா, அந்த நகரத்துக்கு வாழ்க்கைக்கு போய் பிராந்தி பாட்டிலையும் கச்சி கொடியும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போய் இருக்குது. இப்போ இந்த கூகை நாவலில் இந்த கூகை அப்படிங்கிற பெயர் பொருத்தத்தை எப்படி சொல்லியிருக்காரு ஆசிரியர் அப்படின்னா, கூகை வந்து இந்த இரவில் விழித்திருந்து பகலில் வந்து அதுக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால் அந்த அடித்தட்டு அடிமைப்படுத்தி தங்களை வந்து மற்றதெல்லாம் என்ன செய்வோம், துன்புறுத்துகிற நிலைமை வந்து ஏற்படுறதும். இந்த கீழ்குடியானங்களை வந்து இந்த குடியானவர்கள் வந்து எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. இதே இது அந்த கூகை வந்து ரொம்ப கோபம் கொண்டு பொங்கி எழுந்தால் வந்து எதிர்த்தால வந்து என்ன செய்ய முடியாது, யாருமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குடியானவர்கள் வந்து எப்போதுமே இந்த மக்களை வந்து இந்த தலித்தின மக்களை வந்து அடிமைப்படுத்தான் வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதாவது அவங்க நினைச்ச பெண்களோட தன்னை வந்து இருந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பறக்குடி மக்களை யாரனாலும், அந்த தலித்தின மக்களை வந்து யாரனாலும் நம்ம நினைச்ச உடனே பெண்களை வந்து நினைச்சிக்கலாம், தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க வைக்கணும், அப்புறம் அவங்க வந்து நம்மளை எதிர்த்து கழிக்கக்கூடாது, நமக்கு சரிசமமாக அவங்க வந்து வாழ்வாதாரத்திலே முன்னேறக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வண்ணமாக இந்த கூகை நாவல் வந்து அமைந்திருக்கு. இந்த வாய்ப்பு நல்கிய இந்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.